வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன பிராண்டில் நீங்கள் சாக்லேட் வாங்கினாலும் அது வந்து காம்பவுண்டட் சாக்லேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதுலேருந்து அந்த கொக்கோ பட்டரை பிரித்து எடுத்துடுறாங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ட்ரூ சாக்லேட்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக சாக்லேட் ஒரு வியாபார ரீதியில் தொழில் முனைவோர்கள் வந்து சாக்லேட் கொக்கோ பீன்ஸை கொண்டு வந்தாங்கன்னா சாக்லேட்டாக வெளில எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதோடைய முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எப்படி இப்போ காஃபி பீன்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம இப்போ நிறையா இடங்களில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக காஃபி வந்து பீன்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி வாங்குகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொக்கோ பீன்ஸை முதல் ப்ராசஸ் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்களில் ஊடுபயிராக தென்னைக்கு நடுவில் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள சிறு ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஸ்மால் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வாங்குகிறோம். வாங்கி அந்த பீன்ஸை முதல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங், ரோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பீன் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதம் வரும், அந்த பதத்தில் நம்ம எடுத்து அதை பீன்ஸை பிரேக் பண்ணும், உடைக்கணும். சின்ன சின்னதாக உடைக்கிறோம், சின்ன சின்ன துகள்களாக உடைக்கிறோம். அந்த மிஷின் தான் இது. அது இது வந்து நமக்கு அந்த பீன்ஸை உடைக்கவும் செய்யும், அதோடைய அந்த உமியவும் பிரித்து கொடுக்கும் நமக்கு. வைப்ரோ சீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு தேவையில்லாத ஆணியோ அந்த மாதிரி மெட்டல் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. அதுக்கப்புறம் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம எப்படி புடைச்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, முரத்தில் புடைச்சி எடுப்போம் இல்லைங்களா, உமி தனியாக அந்த பீன்ஸ் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மிஷின். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ், நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம், இங்கே வந்துகிட்டே இருக்கும். அடியில் வச்சோம் அப்படின்னா நமக்கு உமி தனியாகவும் பீன்ஸ் தனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு கொடுக்கும். இந்த நாலு இதில் வரைக்கும் அதோடைய தன்மை வந்து சாலிடாக இருக்கும், திடப்பொருளாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான மிஷின், இதுதான் வந்து பீன் கிரைண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பீன் கிரைண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தன்மை மாறும், அதில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. அந்த கொக்கோ பீன்ஸில் கொழுப்பு சத்து நிறையா இருக்கிறதுனால அதோடைய தன்மை மாறி போயிடும். நீங்கள் எப்படி நம்ம நிலக்கடலையில் போட்டு நம்ம சட்னி பண்ணும்போது எண்ணெய் ஒட்டுது இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் நிறைய எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் பொருட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோடைய தன்மை மாறி இந்த மிஷின்லேருந்து வரும்போது ஒரு திரவமாக நமக்கு வெளியில் வரும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மிஷினுக்கு கொண்டு போகணும். இதுக்கு பேர் வந்து ரிஃபைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னென்னா அதோடைய ஃபைன்னஸ், நம்ம இப்போ சாக்லேட்டை வாயில் சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லைங்களா, அதுக்கு காரணமான முக்கியமான மிஷின் வந்து இது பேர் என்னென்னா ரிஃபைனர்னு சொல்லுவோம். இதில் நிறையா பால்ஸ் இருக்கும், அது ஓடும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்மூத்னஸ், இந்த சில்கி டெக்ஸ்சர் கொடுக்கறது வந்து இந்த மிஷினில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான மிஷின் வந்து கான்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பல் சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிஷின். இந்த மிஷினில் தான் நம்ம மற்ற பொருட்கள், மற்ற இன்க்ரீடியன்ஸ், நம்ம சாக்லேட்டுக்கு செய்ய தேவைப்படக்கூடிய பால் பவுடர், சர்க்கரை, மற்ற சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இந்த ஸ்டெபிலைசர்ஸ் அதெல்லாம் போடுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த மிஷினில் ஒரு 8-10 மணி நேரம் நம்ம ஓட விடுறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் சாக்லேட் பதத்துக்கு வந்துடும், மற்ற எல்லா பொருட்களோடு சேர்ந்து ஒரு கலவையாக நமக்கு கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு மிஷின் பேர் டெம்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரிங்கில் பண்ணும்போது தான் அந்த ஓவர் ரன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த வால்யூம் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த மிஷின், இந்த டெம்பரிங் மிஷின்னு சொல்லுவோம். அதில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஓட விடணும். அதுக்கப்புறம் ஒரு நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த சாக்லேட்டை மோல்டில் ஊற்றக்கூடிய ஒரு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சாக்லேட் மோல்டு வந்து இந்த பாலிகார்னேட் மோல்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஊற்றிட்டு இந்த கூலிங் கேபினெட்டில் வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டா சாக்லேட் ரெடி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிசைனர் சாக்லேட்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த கோவிட் சமயத்தில் எல்லாருமே ஹெல்த்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும் போது இப்போ இந்த ஒமேகா 3 என்ரிச்ட் சாக்லேட்ஸுங்கிறத நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ட்ரூ சாக்லேட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வெளியில் போய் என்ன பிராண்டில் நீங்கள் சாக்லேட் வாங்கினாலும் அது வந்து காம்பவுண்டட் சாக்லேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதுலேருந்து அந்த கொக்கோ பட்டரை பிரித்து எடுத்துடுறாங்க.
பட் நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டியில நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ட்ரூ சாக்லேட்னு சொல்றோம், உண்மையான சாக்லேட்னு சொல்றோம். ஏன்னா நம்ம அந்த கொக்கோ பட்டரை பிரிச்சு எடுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கொக்கோ பட்டர்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. அது ஒரு முக்கியமான அம்சமானவே நான் சொல்லுவேன். இந்த ட்ரூ சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மோல்டில் 14-15 கிராம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. அண்ட் இந்த சாக்லேட்டை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து கொக்கோ பவுடர்லேயும் வந்து நீங்கள் பண்ணலாம், பால் பவுடர், லெசித்தின் அப்படின்னு சொல்லுவோம், சில ஸ்டெபிலைசஸ், அது வந்து ஒரு ஒருத்தவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் கொக்கோ பீன்ஸ்லேருந்து பண்ண போகிறீங்க, கொக்கோ பீன்ஸ்லேருந்து பண்ண போகிறீங்க சாக்லேட்டு அப்படின்னா அந்த தோல் வந்து ஒரு 30% வேஸ்ட் தான். இப்போ நீங்கள் 10 கிலோ சாக்லேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 13-14 கிலோ நீங்கள் பீன்ஸ் கொண்டு வந்தால் தான் 10 கிலோ லிக்கர் நமக்கு கிடைக்கும், அந்த கொக்கோ மாஸுங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 கிலோ நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பேட்ச் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். இது மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் விலை 50-75 லட்சம் ஆகும். அகெயின் நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தொழில் முனைவர்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு நிறுவப்பட்ட ஒரு இடம் தான் அது. நீங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன்னு சொல்கிறோம், தொழில் முனைவோர் மையம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் நம்ம கல்லூரியில். நீங்கள் வந்து இப்போ யாருமே ஒரு சாக்லேட் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ள இடத்தையும் இந்த மிஷினரியும் நம்ம ஒரு ரெண்டல் பிளேசஸில் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி நீங்கள் நம்ம காலேஜில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாகவோ இல்லை ஒரு சிறு தொழில் முனைவோராகவோ நீங்கள் மாறலாம். அதுக்குள்ள இந்த எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய இவி சார்ஜஸ், இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக அந்த சின்ன ரொம்ப கம்மியான அளவில் அந்த ப்ராசஸிங் காஸ்ட்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தா போகும். ஒரு உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம வந்து உங்களை மாதிரி ஒரு தொழில் முனைவோர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் தான் இது. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு 50-75 லட்சம் நீங்கள் முதல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கள் காலேஜுக்கு வாங்க, வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸாக தொழில் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம எடுத்தவொடனே இவ்வளோ பெரிய யூனிட் போட முடியாது, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா செலவாகும். அதனால் ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி இது வந்து ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி அலமாதில் இருக்குது, இதை நம்ம பயன்படுத்தி நம்ம பொருள்லாம் தயார் பண்ணலாம். இங்கே என்னென்ன பொருள்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வகையில் ஐஸ்கிரீம் வந்து கோன் ஐஸ்கிரீம் செய்யலாம், குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்யலாம், நார்மல் அதாவது பல்க் ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க பேக்கில் வரும் 4 லிட்டர்னு அந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். இது ஐஸ்கிரீம் வகைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெய் காய்ச்சலாம், பன்னீர் செய்யலாம், அடுத்தது பால்லேருந்து பன்னீர் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா, பால் கோவா சொல்லுவாங்க. கோவான்றது சக்கரை போடாமல் செஞ்சோம்னா கோவா, சக்கரை போட்டு செஞ்சோம்னா பால் கோவா, அந்த மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் ரெட்டாட் மிஷின் ஒன்று இருக்குது, அதாவது நீங்கள் கடைகளில் ஃப்ளேவர் மில்க் கொடுத்துருப்பீங்க, இந்த ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்லாம், அது வந்து 6 மாதம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரெட்டாட் மிஷின் ஒன்று இருக்குது, அந்த மிஷினை பயன்படுத்தலாம். ரெட்டாட் அதாவது 6 மாதம் கெட்டு போகாது, எந்த ப்ரெசர்வேட்டிவ் போடாமையும் அந்த மிஷினை பயன்படுத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் பிக்கல்ஸ் ஊறுகாய் பண்ணலாம், ஊறுகாய் பண்ணுற மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்கெட் பண்ணலாம், பிஸ்கெட் பண்ணுற மிஷின் இருக்குது, இங்கே இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இன்றைக்கி பன்னீர் போடுறதுக்காக இப்போ ஃபார்மர்ட்டேருந்து நமக்கு பின்னாடியே ஃபார்ம் இருக்குது, ஃபார்மர்ட்டேருந்து பால் மிச்சமான பால் இல்லை அவங்க சேல்ஸ் போக மீதி பால் கொடுப்பாங்க 20-30 லிட்டரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பால் வந்து வாங்கிட்டு வந்து தான் பேச்சரைஸ் மிஷினு, இதோட கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டர் வரைக்கும் காய்ச்சலாம். இப்போ இன்றைக்கி நான் போட்டது வந்து 20 லிட்டர் பால் போட்டிருக்கேன், போட்டு 95 டிகிரி வரைக்கும் கொதிக்கணும், 95 டிகிரி இந்த டெம்பரேச்சரில் காட்டும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலை இந்த வால் வழியாக நம்ம இந்த மாதிரி டிஃபனில் ட்ரை பண்ணிவிட்டு வினிகர், மேக்ஸிமம் எல்லாமே வினிகர் தான் போடுவோம், சில பேர் ஆர்டர் பேஸில் லெமன் கேட்பாங்க, லெமன் போட்டு பாலை திருக்கி வைப்போம். வினிகராக இருந்தால் நம்ம வந்து ஒரு 75 ml ஊற்றணும், லெமனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லெமன், லெமனுடைய அந்த தன்மையை பொறுத்து ஒரு 10 லெமன் போடுற மாதிரி இருக்கும். அது தெரிஞ்ச பிறகு இது பன்னீர் மோல்டில், அதாவது காடா துணின்னு சொல்லுவாங்க ஒரு கிளாத், அதில் வச்சு நம்ம இந்த மோல்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்ரு பச்சை தண்ணியில் வந்து இந்த பன்னீர் எடுத்து அதில் மாற்றணும். மாற்றி 15 நிமிஷம் கழித்து ஐஸ் வாட்டரில் ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக் பண்ணலாம். இப்போ 20 லிட்டரில் பார்த்தீங்கன்னா ஈல்டுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அவுட் புட்டு வந்ததுன்னு, ஒரு 10 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம் வரும். அந்த பாலுடைய கொழுப்புத்தன்மை ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, கொழுப்புத்தன்மையை பொறுத்து அது கொஞ்சம் 100 கிராம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 1 கிலோ 200 கிராம் வரும். பால் பன்னீர் போடுறதுக்காக நம்ம 95 டிகிரி கொதிக்க வச்சு
வினிகர் போட்டு பன்னீர் மோல்டில் வந்து நம்ம போட்டோம். மோல்டில் போட்டு 15 நிமிஷம் இப்போ டைம் ஆகிடுச்சு. 15 நிமிஷம் கழிச்சு பன்னீரை எடுத்து இந்த மோல்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி வார்ம் வாட்டர் இருக்கும், இந்த மாதிரி வார்ம் வாட்டர் இருக்கும், இந்த வாட்டரில் போட்டு இதில் ஒரு 20 நிமிஷம் விடணும். 20 நிமிஷம் கழிச்சு இப்போ 15 நிமிஷம் இதில் வச்சிருந்து திருப்பி ஒரு 15 நிமிஷம் ஐஸ் வாட்டரில் போடணும். ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பேக் பண்ணுறோம். 200 கிராம் அப்படின்ற பேஸில் பேக் பண்ணி சேல் பண்ணுவோம். இப்போ நம்ம நெய் காய்ச்சறது எப்படின்றத பார்க்கலாம். நெய் காய்ச்சது எப்படின்னா பாலில் இருந்து க்ரீம் செப்பரேட், பால்லேருந்து கொழுப்பை பிரிக்கிறது. கொழுப்பை பிரிக்கிறது வந்து மிஷின், இந்த மிஷின் தான் வந்து க்ரீம் செப்பரேட்டர் மிஷின் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 500 லிட்டர் பால் க்ரீம் எடுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், பால்லேருந்து க்ரீமை எடுத்துட்டு அந்த க்ரீமை சேர்த்து வச்சு நமக்கு எவ்வளோ ஆர்டர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையோட கெப்பாசிட்டி 100 கிலோ க்ரீமை வந்து 100 கிலோ க்ரீம் வரைக்கும் இதில் போட்டு காய்ச்சலாம். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 கிலோ க்ரீமை போட்டு நெய் காய்ச்சிருக்கோம். இது நெய் காய்ச்சறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். இப்போ காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஃபைனல் ஸ்டேஜில் முருங்கைக்கீரை, இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரையை போட்டு முருங்கைக்கீரை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். திருப்பி 60 டிகிரி டெம்பரேச்சர் டவுன் ஆன பிறகு மறுபடியும் க்ரீம் செப்பரேட்டில் போட்டு இந்த கீரை போட்ட டஸ்ட்லாம் அதில் இருக்கும் இல்லையா, அந்த கீரையோடைய டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளியராக ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 35 டிகிரி 30 டிகிரி வந்த பிறகு தான் பேக் பண்ண ஆரம்பிக்கும். அதேமாதிரி 2 முறையில் வந்து க்ரீம் நெய் காய்ச்சுவாங்க. ஒன்று வந்து பாலில் வந்து தயிர் ஊற்றி பழைய மெத்தடில் மத்தில் கடைஞ்சி எடுத்து க்ரீம் எடுத்து நெய் காய்ச்சுவாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பால்லேருந்து கொழுப்பை மட்டும் தனியாக பிரித்து க்ரீம் எடுத்து அதுலேருந்து நெய் காய்ச்சுவாங்க. இப்போ நம்ம அந்த மெத்தடில் தான் இப்போ நெய் காய்ச்சிருக்கோம். இதில் வந்து மெம்பராக ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன கம்பெனி புது ஸ்டார்ட் அப்பாக வரீங்கன்னா 30,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரினா 50,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த சார்ஜை பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து டீனையோ இல்லை இது இன்குபேஷன் சென்டர் இன்சார்ஜையோ நீங்கள் அணுகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இப்போ நம்ம பாலை கொண்டு வரோம் அப்படின்னா உடனே ப்ராசஸ் பண்ணல டைம் எடுக்கணும்னா 5 டிகிரி சில்லர் மிஷின் இருக்குது, அதில் நம்ம பாலை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து பண்ணுறதுக்கான மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் பாலை கொதிக்க விடுறதுக்கான மிஷின் இருக்குது. இப்போ நம்ம நெய் காய்ச்சணும் அப்படின்னா பெரிய லெவலில் பண்ணணும். நம்ம ஒரு 500 கிலோ நெய் காய்ச்சணும் அப்படின்னா நமக்கு பிளான் இருக்குது, அதில் பண்ணலாம். இப்போ நாங்கள் பண்ணுறது 100 கிலோவில் பண்ணிருக்கோம். இன்றைக்கி ஆர்டர் வந்து 100 கிலோன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்ன கடாயில் வந்து காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஆர்டினிங் மிஷின் சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் பேக் பண்ணதுக்கு பிறகு அது ரொம்ப கட்டியாகிறதுக்கான ஆர்டினிங் மிஷின் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பல வகையான மிஷின் இருக்குது. ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க எடுத்த உடனே ஒரு 50 லட்சரூபா செலவு பண்ணி மிஷினரி இறக்காமல் அனுபவம் இல்லாமல் பண்ணுறதை விட இங்கே வந்து மெம்பராக சேர்ந்துட்டு நம்ம அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு இந்த மிஷினை வந்து நம்ம பயன்படுத்தி ஒரு 3 வருஷத்துக்கு, இப்போ முதல்ல நம்ம ஒரு 30,000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கணும்னு டெவலப் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றப்போ அடுத்த வருஷம் வரும் ஒரு 7,500 ரூபா கட்டி ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 3 வருஷம் நமக்கு இந்த அரசாங்க கல்லூரியில் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி பால் சார்ந்து தொழில் செய்யணும் ஆசைப்படுற எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். இப்போ பால் தொழில்நுட்பம் என்பது வந்து வெறும் நம்ம வெறும் காஃபி டீ மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமில் பல வகையான ஐஸ்கிரீம் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி புது புது வெரைட்டி வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பன்னீர், இப்போ ஒரு காலத்தில் பன்னீர்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத விஷயம், ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒரு நம்ம வீட்டு விருந்துலையும் இன்றைக்கி பன்னீருங்கிறது நம்ம ஒரு சாதாரணமான ஒரு உணவுப் பொருளாக மாறிவிட்டது. அதில் பன்னீரில் பல வகை இருக்கிறது. சீஸ் உங்களுக்கு தெரியும், பாலாடை கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சீஸில் வந்து பல புது புது ரகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சாக்லேட்டை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய சாக்லேட், அதில் பல மில்க் சாக்லேட் உங்களுக்கு தெரியும். அதில் புது வெரைட்டிஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அதோட வந்து பானங்கள், இந்த பால் சார்ந்த பானங்கள், அதை நம்ம வந்து மில்க் பிவரேஜஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து கேரட் மில்க்கு, பீட்ரூட் மில்க்கு, மில்க் ஷேக்கு, இந்த ப்ரௌனி, மியூஸு, பல வகையான உணவுப் பொருட்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் வந்து கொண்டே இருக்கும். அப்போது அதற்கு உண்டான தொழில்நுட்பங்கள், அது எப்படி உற்பத்தி பண்ணுறது, எப்படி பதப்படுத்துவது, பாதுகாப்பை வைத்துக்கொள்வது எப்படி, நம்ம வந்து இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் எல்லாமே இயற்கை தான் வேணுன்றாங்க. இப்போ ஏன்னா நாங்கள் நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைய உலக மாற்றம் என்னென்னா நமக்கு வந்து கெமிக்கல்ஸ் வேண்டாம், இயற்கை பொருள் தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து மேற்கொண்டு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய மாணவர்களையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு வருகிறோம்.
வேல்பாரி, மூன்றாம் உலகப்போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.